இப்போ நாங்கள் கொஞ்சம் வினோதமான சேலஞ்சு, அதாவது டேஞ்சரான சேலஞ்சு பண்ண போகிறோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்க கோஸ்ட் நம்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கால் பண்ணி பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ எக்ஸாக்டாக மணி பார்த்தா நள்ளிரவு 12 மணி. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரோட அவுட் சைடில் வந்து உட்காந்துருக்கோம். இந்த டைமில் கால் பண்ணால் தான் அவங்க கோஸ்ட்லாம் எடுத்து நமக்கு ரிப்ளை பண்ணும். ஆமாம், இந்த நாங்கள் நிற்கிற இடத்துல எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது, பின்னாடி ஒரு ஊர் இருக்குது, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பெரிய கம்மா இருக்குது. ஆமாம், இப்போ நாங்கள் கால் பண்ணோம்னா எல்லா ஊர்லேருந்து போய் வரதான் நம்ம செக் பண்ணி பார்த்தலாண்ணா. போயிடலாமா? எந்த நம்பர் கோஸ்ட் நம்பர் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம கால் பண்ண போற நம்பர் பயங்கரமான நம்பர். இந்த நம்பர் ரெட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா நம்ம எந்த லொகேஷன்ல இருக்குமோ அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு பேய் நம்மள வந்து புடிச்சிரும்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இருக்கிற லொகேஷன் ரொம்ப டேஞ்சரான லொகேஷனா இருக்கு. இது அசலா பதிரா பேய்கள் வர இடம் தான் இதெல்லாம். எஸ், இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தலாமா? ரெட் நம்பர்னா அப்படி என்ன ப்ரோ அதுல இருக்கும்? அந்த பேய்க்கு வந்து நம்ம இருக்க ஏரியா ரெட் கலர்ல தெரியும் போல, அதனால தான் ரெட் நம்பர்னு சொல்றாங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1237333165. பண்ணிரலாமா? அத்தோடி ப்ரோ, என்ன ப்ரோ இது, என்ன கால் பண்ணவே இல்லை அதோடு வந்துட்டு இருக்கு ப்ரோ. எனக்கு ரொம்ப இது கொஞ்சம் டேஞ்சரா தான் ப்ரோ தெரியுது. ஏதோ சம்திங் எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது. போர்டுல ஏதோ வெள்ளை கலர்ல தான் தெரியுது ப்ரோ. கால் பண்ணவே இல்லை ப்ரோ. அந்த நம்பர் வாயில சொல்றப்ப சவுண்ட் வருது ப்ரோ. நம்பர் கொஞ்சம் பீதி தான் கிளம்புது. பின்னாடி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம பாக்க போறது ஆசியாவோட கிரீப்பி நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாராவது ரொம்ப லவ் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா, அவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க உங்களை ஹர்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க காலை கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணணும்னா நீங்க 15 பேருக்கு இந்த நம்பரை கால் பண்ண வைக்கணும். சப்போஸ் நீங்க கால் பண்ண வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விபரீதமான முடிவுகள் நடக்கும். ஆமா, அதாவது அடுத்த 1 வீக்குள்ள கால் பண்றவங்க இறந்து போயிருவாங்களாம். அதுக்கு மேல நீங்க அளவுக்கு அதிகமா நேச்சு இறந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க உங்களை லவ் பண்ற மாதிரியே ஒரு மென்டல் இல்னஸ் கிரியேட் ஆகும். என்ன சவுண்ட் இது ப்ரோ? இங்கிட்டு கேக்குது ப்ரோ சவுண்ட். அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு ப்ரோ, சம்திங் மூவ் ஆகுது ப்ரோ. சம்திங் சவுண்ட் ப்ரோ, கேமரா பிளர் ஆகுது ப்ரோ, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ப்ரோ கேமரா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. சரி, ஆசியாவோட நம்பர்னால பயங்கரமா இருக்கு ப்ரோ. அதான ப்ரோ, கால் பண்ணவே ஆரம்பிக்கல. அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
444444. கால் பண்ணு, நம்பிக்கையா கால் பண்ணலாம்ல ப்ரோ. அதோடு ஏதாவது சவுண்டு கூட கேட்டுருச்சுன்னா, சவுண்டு கேட்டு தான் பேசாம வீட்டு மூட்டை முடிச்சு கட்டி வீட்டுக்கு போயிடும். அவர் சவுண்டு கேட்டுனா அப்புறம் அது ஒரு 1 வீக் பேர சொல்லிக்கீங்க, காலம் கேட்டு சொல்லிக்கீங்க ப்ரோ. आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है, कृपया कुछ समय पश्चात प्रयास करें. மர்மமான முறையில ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிறாரு. அதுக்கடுத்து இந்த நம்பர் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து இந்த நம்பரை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா பயந்து பீதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கடுத்து இந்த நம்பரை யாருமே வாங்க மறுத்துட்டாங்களாம். சோ இந்த நம்பர்ல ஏதோ சம்திங் கர்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்கேரிய சிம் கம்பெனி பாத்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டா பேனும் பண்ணிட்டாங்களாம். நாட்டின் சர்வீஸ் அப்படி இல்லாட்டினா இந்த நம்பர் இன்னும் ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நம்பர் நீயே டயல் பண்ணுறியா? சரி, டயல் பண்ணிடலாமா? The dialed number does not exist. Please check the number you have dialed. நம்ம இப்ப கால் பண்ண போற இந்த நம்பரை பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல இருக்கிற ஒரு பெண்மணி கால் பண்ணிருக்காங்க. அதுவும் மிட் நைட்ல உட்காந்து கால் பண்ணிருக்காங்க. அப்படி கால் பண்ண உடனே அவங்க வீட்டோட கதவு டம்மு டம்முனு சத்துற சவுண்டு இருக்குது. அப்படி தட்டின சவுண்டு கேட்டோன்னா என்ன பண்றது எது பண்றது அவங்களுக்கு தெரியல. அடுத்த நாள் காலில் பாத்தீங்கன்னா அவங்க கதவு அவங்க ஓப்பன் பண்ணவே இல்ல. என்னடா இந்த பெண்மணி ஒரு நேரமா கதவு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அந்த கதவு ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீட்டுல அந்த பெண்மணியை போய் காணும். அப்படி அவங்க என்ன நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 6 5 7 8. ஓ மை காட், இந்த நம்பர் கேட்கறப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருக்கு. இந்த நம்பருக்கு இப்ப கால் பண்ணி பாத்துடலாமா? தூரத்துல நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வினோதமா தான் ப்ரோ இருக்கு. வேணாம் ப்ரோ, இந்த நம்பரை விட்டுருவோம் பேசாம. கால் பண்ணுங்கப்பா, எப்படினாலும் அடுத்த நம்பர் கால் பண்ணும்போது கத்துச்சுனா இந்த நம்பர் தானே கரெக்டா? நம்பர் 1 2 3 4 6 5 7 8. என்ன ப்ரோ இது? பாத்தீங்களா? அப்ப அந்த பொண்மணிக்கு இதே மாதிரி தான் நடந்திருக்கு போல ப்ரோ. பொண்மணி சவுண்ட் இருக்குது ப்ரோ. அதுக்கப்புறம் வரவே செய்யுது. ஒருவேளை அந்த ஸ்காட்லாந்து இறந்த பெண்மணியோட குரலா இருக்குமோ? ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆயிட்டு வந்திருக்கோ தெரியலையே. நான் இல்லை, நம்ம அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வீடா போய் கதவு தட்டி பார்ப்போம். எல்லாம் மாயமா மறந்துட்டாங்களான்னு மறந்துட்டேன்னா உண்மையில அந்த பேய் இருக்குன்னு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற நம்பர் பயங்கரமான நம்பர். யூஎஸ்ஏல இந்த நம்பர் ஆக்டிவ்லே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சப்போஸ் ஆப்போசிட்ல பேய் இருந்துச்சுன்னா இந்த போயம் வந்து உங்களுக்கு கேக்குன்னு சொல்றாங்க. அது என்ன போயம்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷிங் இன் எ மவுண்டன் ஸ்ட்ரீம்
Is my idea of good time. There was a water in the cold after the heavy rain. Smoke poured out of the every crack. Those birds were the cue for the actor to leave. அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய போயத கேக்குதான் தெரியல, ஆனா கால் பண்ணி பாக்குறோம். அப்படி கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. எஸ், ஆனா ஆப்போசிட்ல உண்மையிலே கோச்சுக்கணும். பாட்டு பாடும்போது தெரிச்சு விட போற பாரு. அமெரிக்கா நம்பர் ஆந்திர பிரதேசம் காமிக்குது. நம்மளுக்கு உயிர் வருது, உயிர் போயிட்டு போயிட்டு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது தாய்லாந்தோட டெத் நம்பரை தான் பார்க்க போறோம். அந்த நம்பர் என்னது? 999999. எஸ், இந்த நம்பருக்கு கால் பண்ணோம்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு விரோதமான ஒலி கேட்கும். அந்த ஒலி கேட்டு முடிச்சோடனே அந்த கால் கட் ஆகும். கட் ஆன சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இங்க விரோதமான ஆக்சன்ல இறந்து போவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பருக்கு டயல் பண்ணி பாத்திரலாமா? ஆத்தாடி, கால் பண்றதுக்கு முன்னாடியே ஆத்தாடி கால் பண்றதுக்கு முன்னாடி முன்னாடியே ஒரு சவுண்ட் கேட்டுச்சு நம்மளுக்கு. டயல் மூணாவது வடவை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்டு கட்டாச்சு. அப்ப இன்னும் சில நாட்கள் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம எனக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கோர்ஸ் வீடியோ பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி நிறைய கோஸ்ட் எபிசோட்ஸ் கிரியேட் பண்ணலாம் இருக்கோம். அது உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நிறைய கோஸ்ட் எங்களால் கேப்சர் பண்ண முடியும். இந்த வீடியோலாம் கோஸ்ட் கேப்சர் ஆயிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, வி ஆர் ஆர்மி.